அன்பர்களே இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் ஒருவரை பார்வையாலே மயக்கக்கூடிய அதாவது வசியம் பண்ணக்கூடிய மந்திர தந்திர பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அதாவது இந்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நோக்குவர் மத்த ஒத்து இருக்கும் எப்படின்னா இருந்து அதாவது வெளியில இருந்து சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே வாங்கி நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறது சரிங்களா இதை உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா சோலார் லைட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது சூரிய வெளிச்சத்தில் எரியக்கூடிய லைட்டு இது எப்படி பகலில் வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து தனக்குள்ளே வாங்கி சேமித்து வச்சுக்கிறோம் இரவு நேரத்தில் அந்த பல்ப் எரியும் சரிங்களா அதே போல நாம நம்மளுடைய உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியை வாங்கி சேமித்து வச்சுக்கிட்டு அதை தேவைப்படும் போது அடுத்தவங்க மேலே அதை பிரயோகம் பண்ணுறது இதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கம் இந்த பயிற்சிக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு விளக்கு சரிங்களா அந்த விளக்கு வந்து எந்த விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி இல்லை மண் விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விளக்கு போதும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டான அறை நமக்கு தேவை சூரியன் வெளிச்சம் வராத இல்லை மற்ற லைட் வெளிச்சமோ எதுவுமே இல்லாத ஒரு இருட்டான அறை தேவை சரிங்களா அந்த அறையில் என்ன பண்ணுறீங்க கிழக்கு முகமாக அமர்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி அதாவது உங்களுடைய ஒரு புருவ மத்திக்கு நேராக இருக்கிறது போல அந்த விளக்கை ஒரு உயரமான ஏதாவது பொருள் மேல வச்சு அந்த விளக்கை ஏற்றிக்கிறீங்க அது எந்த எண்ணெயில வேணுமாலும் அந்த விளக்கு எரியலாம் அது ஒரு பிரயோஜனமே இல்லை சரிங்களா அது எந்த எண்ணெயில வேணுமாலும் அந்த விளக்கு எரியலாம் அது ஒரு பொருட்டு இல்லை சரிங்களா அதாவது அந்த விளக்கோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புருவ மத்திக்கு உங்களுடைய முகத்துக்கு நேராக இருப்பது போல அந்த விளக்கோட உயரம் இருக்கணும் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனால் தரையில இருக்கக்கூடாது சரிங்களா வெறும் தரையில இருக்கக்கூடாது சரிங்களா அப்ப இது போல விளக்கு ஏத்திக்கிருங்க விளக்கு ஏத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் அந்த நெருப்பு எரி இது பார்த்தீங்களா அந்த சுடர் அதை பார்த்தபடியே கண் சிமிட்டாதது போல கண் வந்து ரொம்ப நேரம் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண் சிமிட்டத்தான் வேணும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்களை சிமிட்டாம அந்த விளக்கு சுடரையே பார்க்கணும் பார்த்துக்கிட்டே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே அந்த விளக்கோட அதாவது நெருப்பை அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கண்கள் கலங்கும் அது யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் வேறு என்ன வித்தியாசங்கள் தோன்றும் அப்படின்னா அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இரவில் தூங்கும்போது போது உடம்புலாம் கொஞ்சம் முகத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏதோ எரிச்சல் இருப்பது போல் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க படுக்கக்கூடிய அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்துல வந்து எரிச்சல் இருப்பது போல இருக்கும் சரிங்களா இது கொஞ்சம் ஆரம்பத்துல இருக்கும் அது போக போக சரியாகிடும் அந்த எரிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நல்ல நெருப்பு மலமலான்னு ஒரு இடத்துல பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல நீங்க போய் நின்றீங்க அப்படின்னா உங்க முகத்துல ஒரு அனல் தெரியும் இல்லையா அந்த நெருப்போட அனல் உங்க முகத்துல படும் இல்லையா அதே போல உணர்வு தான் நைட்டு நீங்க தூங்க போகும்போது ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்படி இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த நெருப்புடைய சக்தியை வந்து உங்களுடைய கண்ணானது இந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது அந்த மந்திரத்தோட அதிர்வண்ணானது உங்கள் மேலே அதை ஈர்க்க ஆரம்மிக்கும் அந்த நெருப்புடைய சக்தியை உங்கள் மேலே ஈர்க்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதே பயிற்சி இதுக்கு வந்து இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இந்த நாளில் ஆரம்பிக்க கூடாது அப்படிலாம் கிடையாது எப்போ வேணுமாலும் ஆரம்பிக்கலாம் நீங்கள் எப்போ வேணுமாலும் பயிற்சி எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் இருட்டான அறையாக இருக்கணும் அந்த வெளிச்சம் அந்த விளக்கோட வெளிச்சம் மட்டுமே தான் அந்த அறையில் இருக்கணும் வேறு எந்த தேவையில்லாத ஒரு தொந்தரவும் அங்கே வெளிச்சமும் இருக்கக்கூடாது சரிங்களா இந்த பயிற்சியை ஒரு தொடர்ந்து ஒரு மாத காலங்களாவது தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெருப்போட சக்தியை நல்லா கிரகிச்சுக்கிட்டு இருக்கும் சரிங்களா அது கிரகிக்க கிரகிக்க என்னாகும் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்க அந்த விளக்கை நீங்கள் எப்படி கண் சிமுட்டாமல் உத்து பார்த்தீங்களோ உத்து பார்த்து அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்களோ அதே போலவே நீங்கள் யாருக்கிட்ட பேசும்போதும் அவங்களுடைய புருவ மத்திய அல்லது அவங்களுடைய கண்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு அவங்க மறுபு சொல்ல மாட்டாங்க அதாவது நீங்கள் அவங்கள வந்து எப்படி வேணுமாலும் கட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ அவங்க வந்து உங்களோட மனைவியாகவே இருக்கட்டும் அவங்க வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்களை மட்டும் அமைதியாக பார்த்துக்கிட்டே அதை பேசின மந்திரத்தை சொன்னபடி அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இது அனுபவத்தில் நல்ல கைகண்ட ஒரு முறை இது எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இது சக்தியோட அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு பார்த்த நொடியில் அவங்க உங்களுக்கு வசியமாயிட்டாங்கன்னா உங்களோட சக்தி அதிகம் நல்லா பயிற்சி எடுத்து ரொம்ப உங்களோட சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் கழிச்சு வசியமாட்டாங்க அப்படின்னா உங்களோட சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இதோட சக்தியும் அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் நீங்கள் பயிற்சி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா கண் இது ஒரு அனுபவத்தில் இதுவும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் ஒரு பத்து இருபது நாள் இந்த பயிற்சி நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதோட சக்தி குறைஞ்சிரும் சரிங்களா இது ஒரு செல்ஃபோன் போட்டிருக்க சார்ஜ் போல தான் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதோடய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் அதை வந்து திரும்ப பயன்படுத்தணும் என்ன பண்ணுவீங்க ஃபோனை மறுபடியும் சார்ஜ் போடுற மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பயிற்சி செய்யக்கூடியவங்க அடிக்கடி என்ன தேய்ச்சி குளிங்க ஏன்னா உடல் உஷ்ணம் பயங்கரமாக ஆகும் சரிங்களா நீங்கள் ஏதோ நெருப்பு பக்கத்தில் இருப்பது போலவே இரவு நீங்கள் படுக்க ஆரம்பிக்கும் போது அந்த வெக்க தெரியும் உங்களுக்கு மோ மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியாக எரிச்சலாக இருக்கும் மூஞ்சியில் தான் அதிகமாக எரிச்சல் இருக்கும் உடம்புலலாம் அப்படியே இருக்காது மூஞ்சி கொஞ்சம் அதிகமாக ஏதோ அனல் படுவது போல் ஒரு உணர்வுகள் இருக்கும் இதற்குரிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான சின்ன தான் ஓம் கிளி வசி வஷி சரிங்களா அந்த விளக்கை பார்த்தபடியே ஓம் கிளி வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை ரொம்ப சத்தம் உச்சரிக்க உச்சரிக்கக்கூடாது சத்தம் வெளியில் வரக்கூடாது அது போல் உச்சரிக்கணும் மனசுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம் உதடு அசைவு மூலியமாகவும் உச்சரிக்கலாம் சரிங்களா மனசுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம் உதட்ட அசைச்சும் உச்சரிக்கலாம் இதில் இன்னொரு சூட்சுமமும் இருக்குது அது என்ன சூட்சுமம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை செபிக்கும் போது மூச்சை நல்லா இழுத்து உள்ளே அடக்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு மூச்சை விட்டீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் இது வேலை செய்யும் இதோட பவர் அப்படியே பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படின்னா இப்போ மூச்சை நல்லா இழுத்துக்குருங்க இழுத்துட்டு விளக்கு பார்த்தபடியே நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் மறுபடியும் மூச்சை விடுங்க மறுபடியும் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் மூச்சை விடுங்க இது போல் பண்ணீங்க அப்படின்னா இதை வேகமாக இது வேலை செய்யும் சரிமா இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஒரு திருப்பு உச்சரிக்கும் போது ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஆனால் இன்னொரு விஷயத்தை இன்னொரு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா உடல் உஷ்ணம் ஏற்படும் சில சமயம் இந்த காய்ச்சல் இருந்துச்சுன்னா உடம்பு எரிஞ்சுக்கிட்டே தகத்தகுன்னு இருப்பது போலலாம் வரும் சரி உடம்பு சரியில்லாத போலலாம் சில சமயங்கள் வரும் யாரும் பயப்படாதீங்க எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது சரிங்களா இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் முறையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒருவரை பார்த்து உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை கட்டுப்படுத்தலாம் சரிங்களா நீங்க அதாவது நீங்கள் சொல்றதை கேட்குற போல அவங்கள கட்டுப்படுத்த முடியும் சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது அதிகமாக வேலை செய்யும் தவறான காரியங்களுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இது வந்து சிவ பிரயோகம் சரிங்களா இது வந்து ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிரயோகம் முறை சரிங்களா அதனால் இதை வந்து தவறான காரியங்களுக்கு பிரயோகம் பண்ணாதீங்க கர்ம வினை பல மடங்காக அதிகரிக்கும் இந்த பிறவியை விட அடுத்த பிறவி இன்னும் மோசமான பிறவியாக அமையும் அதனால் தவறான வேலைகளுக்கு பயன்படுத்தாதீங்க நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் கமெண்ட் மூலியமாக கேளுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் மட்டும்தான் வரும் எந்த விதமான காலும் வராது அதை நான் சொல்லிக்கிறேன் மெசேஜ் மட்டுமே தான் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்